Hi guys, today part 4 of unit 14 transportation in plants and circulation in animals of class 10 oda end part paakalam. Ipo inga blood pressure pathi paakalam. Lateral walls of arteries edirthu blood flow aagum bodhu vara force da blood pressure appdinu solvom. Arteries la blood pressure high a irukum. கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகி ஆட்ரியோல்ஸ் அண்ட் கேபிலரிஸில் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக. வீன்ஸ் போகிறப்ப ரொம்ப லோவாக ஆகிடும் பிளட் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயாஸ்டோலிக் ப்ரெஷர்னு தான் பிளட் ப்ரெஷரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னா சிஸ்டோல்னா ஹார்ட் கான்ட்ராக்ஷன் தானே சொல்லணும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி பிளட்டை அரோட்டாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணும். அந்த ப்ரெஷர் பீக்கை ரீச் பண்ணுறது தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டயோஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னா டயோஸ்டோல் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ஷன் ரிலீஸ் ஆகிறது டயோஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். டயோஸ்டோல் அப்போ வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகி ப்ரெஷர் லோவர் வேல்யூக்கு போகிறது தான் டயோஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு ப்ரெஷர் 120 mm/80 mm Hg தான் இருக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து மாறும். எப்பெல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, கவலையாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, தூங்கும்போது வந்து பிபியோட வேல்யூ வந்து வேரி ஆகும். பிளட் ப்ரெஷர் ரொம்ப நாளாக அதிகமாக இருந்தால் அந்த கண்டிஷனை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஹை பிளட் ப்ரெஷர்னால ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் சொல்கிற ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பிளட் ப்ரெஷர் குறைவாக இருந்துச்சுன்னா அதை ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் லோ பிபி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெத்தஸ்கோப் பார்ப்போம். டாக்டர்லாம் வச்சுருக்க ஸ்டெத்தஸ்கோப்பை நம்ம பார்த்துருப்போம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உடம்பில் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸோட சவுண்டை கேட்குறதுக்கு. செஸ்டில் ஸ்டெத்தஸ்கோப் வச்சா ஹார்ட்டோட சவுண்டு கேட்கும். ஹெல்த் ப்ராப்ளம், குணப்படுத்தக்கூடிய நோய் ஏதாவது இருந்தால் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மாடர்னாக இருக்க எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் ரொம்பவே அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ஸ்பிக்மோ மேமோமீட்டர் பார்க்கலாம். ஒரு பர்சன் ரிலாக்ஸாக இல்லைன்னா ரெஸ்டில் இருக்கும்போது பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு கிளினிக்லலாம் யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இப்போ பிராச்சியல் ஆர்டரியோட ப்ரெஷரை இதில் மெஷர் பண்ணலாம். பிளட் சர்க்குலேட் ஆகிறது, ஹார்ட் ஒர்க் ஆகிறதெல்லாம் இந்த டிவைஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹை பிபி, லோ பிபிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2 டைப்ஸ் ஆஃப் மெஷின் இருக்கு பிபி மெஷர் பண்ணுறதுக்கு. ஒன்று மோனோமெட்ரிக், இன்னொன்று மாடர்ன் டிஜிட்டல் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு பிளட் குரூப்ஸ் பார்க்கலாம். கால் லான்ஸ்டெய்னர் 1900 பிளட் குரூப்பிங் கான்செப்டை கொண்டு வந்தார். ஏ பி அண்ட் ஓன்னு பிரிச்சாரு பிளட் குரூப்பை. ஏபி பிளட் குரூப்பை 1902 டெகாஸ்டலோ அண்ட் ஸ்டேனி ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஹியூமன் பிளட்டில் சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது. அது அக்லூட்டினோஜன்ஸ் ஆர் ஆன்டிஜென்ஸ் ஏஜி அண்ட் அக்லூட்டினின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸ் ஏபி. ஏஜின்ற ஆன்டிஜனும் ஏபின்ற ஆன்டிபாடிஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆன்டிஜென்ஸ் ஆர்பிசியோட மெம்பரேன் மேலே இருக்கும். ஆன்டிபாடிஸ் வந்து பிளட் பிளாஸ்மாவில் இருக்கும். ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸ் இருக்கிறதும் இல்லாததும் பொறுத்து தான் பிளட் குரூப்பை 4 டிவைட் பண்ணுறோம். ஏ பி ஏபி ஓ அப்படின்னு. இந்த 4 குரூப்பில் ஒரு குரூப் இருக்கும் ஒரு ஹியூமன்னா. இப்போ ஏ பிளட் குரூப் யாருக்கு இருக்கும்னா ஆன்டிஜென் ஏ வந்து ஆர்பிசி சர்ஃபேஸ்லேயும் ஆன்டிபாடி பி பிளாஸ்மாவில் இருந்தால் பிளட் குரூப் இஸ் ஏ. பி குரூப்னா ஆன்டிஜென் பி வந்து ஆர்பிசி சர்ஃபேஸில் இருக்கும், ஆன்டிபாடி ஏ பிளாஸ்மாவில் இருக்கும். அவங்களுக்கு பி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏபி குரூப்னு சொல்லுவோம். யார் சொல்லுவோம்னு பார்த்தா ஆன்டிஜென் ஏ அண்ட் பி ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும் அண்ட் ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஓ குரூப்னா ஆன்டிஜென் ஏ ஆர் பி ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்காது அண்ட் ஆன்டிபாடிஸ் ஏ அண்ட் பி ரெண்டும் பிளாஸ்மாவில் இருக்கும்.
நெக்ஸ்ட் பிளட் டொனேஷன் பார்க்கலாம். பிளட்டு மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும். மேட்ச் ஆகாத பிளட்டை ஏற்றினோம்னா இட் லீட்ஸ் டு டெத், அதாவது உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏபி பிளட் குரூப் உள்ளவங்களை யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்லலாம், அதாவது ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க யாரோட பிளட் குரூப்னாலும் வாங்கிக்கலாம். ஓ பிளட் குரூப் உள்ளவங்களை யூனிவர்சல் டோனார்னு சொல்லலாம், பிகாஸ் ஓ பிளட் குரூப் உள்ளவங்களை எந்த பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் டொனேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ஃபேக்டர் பார்க்கலாம். ஆர்ஹெச் ஃபேக்டரை டிஸ்கவர் பண்ணது லான்ஸ்டீனர் அண்ட் வீனர் இன் 1940 இன் ரீசஸ் மான்கி. ஆர்பிசியோட சர்ஃபேஸில் ஆன்டிஜென் இருக்கும் ஆர்ஹெச் ஃபேக்டர். ஆர்ஹெச் பிளஸ் உள்ள பர்சனுக்கு ரேண்டிஜென் வந்து ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கும். அதுவே ஆர்ஹெச் நெகட்டிவாக உள்ள பர்சனுக்கு ஆர்ஹெச் ஆன்டிஜென் ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கிறது ஆர்ஹெச் ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக டெவலப் ஆன ஆன்டிபாடிஸை ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ்னு சொல்லுவோம். இந்த டேபிளில் எந்த பிளட் குரூப்புக்கு எந்த பிளட் குரூப் கொடுக்கலாம், ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு லிம்பாட்டிக் சிஸ்டம் பார்த்தோம். லிம்பாட்டிக் சிஸ்டமில் லிம்பாட்டிக் கேபிலரிஸ், லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்ப் நோட்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் டக்ஸ்லாம் இருக்குது. லிம்ப்னா அது ஒரு ஃப்ளூவைட், அது லிம்பாட்டிக் சிஸ்டமில் ஃப்ளோ ஆகும். லிம்பாட்டிக் கேபிலரிஸில் சேர்ந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஃபார்ம் பண்ணும். லிம்ப் நோட்ஸ் சின்னதாக ஓவலாக இல்லைனா பியூர் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிம்ப்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்செல்லுலா ஸ்பேசஸ் இருந்து வர லிம்ப் லிம்பாட்டிக் கேபிலரிஸ் உள்ள வரை போகுது. லிம்ப்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு கலர் இல்லாத ஃப்ளூவெட். அது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா பிளாஸ்மா, ப்ரோட்டீன், பிளட் செல் எல்லாம் டிஷ்யூவில் உள்ள இன்டர்செல்லுலா ஸ்பேசஸில் போர்ஸ் வழியாக போகும்போது லிம்ப் ஃபார்ம் ஆகுது. போர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா வால்ஸ் ஆஃப் கேபிலரிஸில் இருக்குது. லிம்ப் வந்து பிளாஸ்மா மாதிரியே தான், ஆனால் இது கலர்லெஸ் அண்ட் இதில் கம்மியான ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும். லிம்ஃபில் கொஞ்சம் தான் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், WBC இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ப் என்ன அப்படின்னு பார்த்தா பிளட்டால் போக முடியாத சில பார்ட்டுக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது லிம்ப். நிறைய இருக்கிற டிஷ்யூ ஃப்ளூவைட் மெட்டபோலைட்ஸ் எல்லாம் வடிகட்டிட்டு டிஷ்யூ ஸ்பேசஸில் இருந்து பிளட்டுக்கு ப்ரோட்டீன் ரிட்டர்ன் பண்ணும். லிம்ப் வந்து சில ஃபேட்ஸும் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்து பிளட்டுக்கு கொண்டு போகும். இன்டெஸ்டினல் வில்லியில் உள்ள லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் டைஜஸ்ட் ஆன ஃபேட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். லிம்ஃபில் உள்ள லிம்ஃபோசைட்ஸ் நம்ம பாடியை இன்ஃபெக்ஷனில் இருந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.